குறனே தெரியல படத்துல, என்ன குறனே தெரியல, இதுக்கு மேல எப்படி படம் எடுக்கணும்னு தெரியல சார். மொக்க படம் சார், சங்கர் கமலை வந்து வேஸ்ட் பண்ணிட்டான் சார். மிஸ் ஒரு ஒண்ணுமே இல்லை சார். கமலஹாசன் இவ்வளோ பெரிய ஆக்டரு, சங்கர் இவ்வளோ பெரிய டேரக்டரு, ஒண்ணுமே பிடிக்கவே இல்லை சார் படம். இதில் வேற ஐ எம் பேக் வரேன்ற ஒரு கை வச்சுக்கணும். ஸ்ரீகா அது ஓகே, ஆனால் இருந்தாலும் சங்கர் இது மாதிரி மட்டத்தனமாக, அதுவும் கமல்ஹாசன் வந்து போய் இப்படி நடிச்சாருன்னா என்னன்னு தெரியல எனக்கு. மியூசிக்லாம் ரகுமான் மியூசிக்கே இருக்குது, அதுவும் வருது. இதுவும் நம்ம இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான், பேக் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணியிருக்கான். ஆனால் கமல் வந்து ஐயோ பயங்கர எஃபெக்டு, இதெல்லாம் தேவையில்லை சார். கமல் ஐயோ படமே டோட்டல் வேஸ்ட்டு சார். 3 மணி நேரம் படம் நல்லா, விக்ரம் எப்படி இருந்தது வேஸ்ட்டு, விக்ரமோடு வேஸ்ட்டு சார். இது விக்ரமே பரவாயில்ல, அது சொல்லது எனக்கு இல்லை, ஓரளவு ஆவரேஜ் தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லை. ஓகே, கமல் சாரோட அந்த ஆக்டிங் அந்த மேக்கப்லாம் ஏதாவது அதுக்காக பார்க்கலாம். சங்கர் சார் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரு நிறைய, அவரோட டச் எதுவுமே இல்லை. ஆமாம், நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இல்லை ஓகே பார்க்கலாம். வந்து மியூசிக் வேறு அப்படின் ஓகே எல்லாமே. தேங்க்யூ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை சார், நிறையவே இல்லை, ஒன்றுமே சொல்கிறேன் லாஜிக்காகவே எதுவுமே இல்லை. சங்கர் படமாகவே இல்லை முதல்ல, அது மாதிரியும் இல்லை சார். அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பட் வேஸ்ட். அவருக்கோசம் வந்தது தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப நேரம் அவர் இல்லாததுலாம் கொஞ்சம் குறையா இருக்கு. மேபி ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக நம்புற மாதிரி இல்லை முதல்ல, சங்கர் படமாகவே இல்லை முதல்ல இது, அதுதான் ஃபஸ்ட்டு. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பர், நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்குண்ணா, ஆ நல்லா இருக்கு. நெகட்டிவாகவே வந்துட்டு அது ஏதாச்சும் இல்லை, இல்லை நல்லா தான் இருக்குது. படம் பார்க்கலாம், ஆ பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். டச்னா கரெக்டாக தான் இருக்குது, ஆ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து கரப்ஷன் வந்து நம்ம கிட்டேருந்து தான் முதல்ல ஒழிக்கணும், அது ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் அது ஜெனியூனாக பப்ளிக் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படி கிடையாது. அது கான்செப்ட் அப்படி தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். என்ன இருந்தாலும் நமக்குள்ளே அந்த கரப்ஷன் இருக்கக்கூடாது, அது முக்கியம். சினிமா சினிமாவை தாண்டி நமக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஃபேமிலியில் இருந்தாலும் அதை வெளிக்கடுத்தணும்னு. ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க, நல்லா மெனக்கு எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக வெயிட் பண்ணும். சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. இங்கிட்டும் நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை படம் போர்லாம் அடிக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க படம், அருமையாக இருக்குது. சம இல்லை இல்லை அதெல்லாம் சும்மாங்க, அது சூப்பராக இருக்குது படம். சான்ஸே இல்லை சார் படம், மாஸ் மாஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, நல்லா தான் ப்ரோ இருக்குது. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பரவாயில்ல. கரெக்ட் தான், 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா சித்தார்த் அவ்வளோவா இம்பாக்ட்லாம் கொடுக்கல இங்கே ஒன்றும். சேனாதி எல்லாருமே கமலஹாசனை மட்டும்தான் பார்க்குறக்கு வர்றாங்க, மற்ற யாருமே பார்க்குறக்கு வரல. அவங்களோட சீன்ஸ் தான் நம்மளுக்கு தேவையே தவிர இது இல்லை. 3 பார்ப்போம். இல்லை ரகுமான் தான் எங்களுக்கு வந்து அந்த ஓல்ட் மியூசிக் இருக்குல்ல அது கொஞ்சம் ஹார்ட் டச் ஆச்சு, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குஸ் போமாச்சு. மித்தபடி அந்த பாராசாங் பாராசாங் ஆ ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. பாராசாங் 3 கண்டிப்பாக வருவோம். பாராசாங் வந்து அந்த தீ மியூசிக் தான் இருக்கணும் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குங்க, நல்லா அருமையாக எடுத்துருக்காங்க. இல்லை நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, இல்லை த்ரில்லிங்காக இருக்கு படம். ஆமா இந்தியன் 3 கூட நல்லா பார்க்கலாம், அருமையா இருந்துச்சு. கமல் சார் உங்களுக்கு பிடிச்சதா இந்த மேக்கப்லாம்? 118 செம்மையா இருந்துச்சுங்க, கமல் சார் மேக்கப்பும் சரி நடிப்பும் சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அருமையா இருக்கு, பார்க்கலாம். இல்லை ஆ கண்டிப்பாக வருவோம். நோ இட்ஸ் வெரி பேட், சாரி வி கான்ட் வாட்ச். ஓகே ஓகே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, ஆ பிடிச்ச சூப்பராக இருந்தது. என்ன குறனே தெரியல படத்தில், என்ன குறனே தெரியல, இதுக்கு மேலே எப்படி படம் எடுக்கணும்னு தெரியல. நல்லா எடுத்துருக்காங்க, படமே அதை பற்றி தாங்க, அப்புறம் எதாங்க காட்ட முடியும், அதுதான் படமே. அப்புறம் வந்து
மிஸ் ஆகுது, ஸ்லோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த சித்தார்த் போர்ஷன் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்துட்டு இல்லை, அது வந்து இருந்தால் தான் வந்து நல்லாவே இருக்கும். கன்வே பண்ணணுன்னா எல்லா நம்மளுக்கு ஏ ஆடியன்ஸ், பி ஆடியன்ஸ், சி ஆடியன்ஸ்னு மூணு பேர் இருக்காங்க. ஏ ஆடியன்ஸுக்கு மட்டுமே புரிஞ்சால் ஒரு படம் போதுமா? ரெண்டு பேர்த்துக்குமே புரியணும். பி ஆடியன்ஸ், சி ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே புரியணும். இந்த ஸ்லோ இல்லாமல் எப்படி புரியும் அப்புறம் படம்? எல்லாத்துக்குமே புரியணுன்றதுக்காக தான். அப்படி இல்லைங்க, இப்போ இந்தியன் ஒன்னே வந்தாலும் குறைதான் சொல்லுவாங்க. ஆமாம், இந்தியன் ஒன்னே வந்தாலும் குறைதான் சொல்லுவாங்க, இந்தியன் த்ரீ வந்தாலும் குறை சொல்லுவாங்க, இந்தியன் டூ வந்தாலும் குறை சொல்லுவாங்க. கேஜிஎஃப்ல வந்து யாஸ் வந்து கடலுக்குள்ள போகும் பொழுது வந்து எப்படி திருப்பி உயிரோட வந்தார் அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க வந்து தப்பிச்சிருவார், அவர் தப்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து லாஜிக் பார்த்துக்கிட்டே, நம்ம ஊரில் ஒரு படம் வந்தால் லாஜிக் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது தான் நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு வேலையாக அமைஞ்சிருச்சு. இல்லை இல்லை, ஆ கண்டிப்பாக வருவேன். ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்கும் அனிருத் மியூசிக்கும் கலந்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்க, நம்ம பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி. படம் உண்மையாக சூப்பராக இருக்குங்க சார், சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் வந்து அதெல்லாம் இது இல்லை சார், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அதுக்கு அது என்னது மியூசிக்கு கடையோடு சேர்த்து பார்த்தாலும் நம்ம இந்தியன் ரிலேட்டடாக பார்த்தோம்னா படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இல்லை இல்லை சார், லேட்டாக வந்தால் தான் மாசு, லேட்டாக வந்தால் தான் மாசு மாசு. வேறு ஆ எல்லாமே நல்லா இருந்தது சார். ஆ ஸ்டண்ட்டு அந்த சிக்ஸ் பேக் காட்டும்போது நல்லா இருந்தது. அந்த ஏஜுக்கு அந்த மேக்கப்பு கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்கு. இந்தியன் த்ரீ வந்தாலும் நான் பார்ப்பேன். ஓகே, நெகட்டிவ் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து விக்ரம் படம் அந்த ரேஞ்சில் யோசிச்சு வந்தாங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். சங்கர் படம் சார் எப்படி படம், அந்த படம் எப்படி இருக்குமோ அது போல நல்லா இருக்கும். சங்கர் படமே இல்லை போட அப்படி அது போல நல்லா இருக்கு. இல்லைண்ணா சங்கர் படம்லாம் எப்படி இருக்கும், ஐ என்ன த்ரீ இது ஐ எந்த மாதிரி படம் பார்த்துருக்கான், 2.1 என்ன மாதிரி படம் இது, காம் மாதிரி ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் மியூசிக் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கிளாஸாக இருந்திருக்கும். அந்த அந்த படத்துக்கு எல்லாம் படத்துக்குலாம் அனிருத் செட் ஆக மாட்டான். ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப். ஆமாம், இல்லை ப்ரோ சங்கர் படம்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல, பாருங்கள் இதில் எப்படி இருக்குது தெரியுண்ணா. அதான் இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த சித்தார்த்தே ரொம்ப நேரம் வரான்ற மாதிரி. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் அது கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறமா படம் லாஸ்ட் ஆஃப் நல்லாச்சு. ஆனால் பாரா அந்த பாட்டை வந்து முன்னாடியே போட்டிருக்கலாம், எல்லாரும் சங்கர் ஃபிலிம்னு போட்டேன் எழுந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை யாரும் கவனிக்கல. நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீன்னு போட்டதை வந்து யாரும் பார்க்கல, முன்னாடி போட்டிருக்கலாம். ஆ ஆமாம், அடுத்த பாட்டு பாக்குறதுக்கான விஷயங்களை இதுல தெரிஞ்சுக்கலாம். போனது உண்மையிலே தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆ அது வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே கதை தானே சொல்லலாம்ல. சம் கிராஃபிக்ஸில் பண்ணலாம், அவரோட ஆக்டிங்கில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் நடிச்சிருக்காரு. தேர்ட் பார்ட்டி தான் எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம் கண்டிப்பாக. வரும் அனிருத் பண்ணியிருக்கலாம், அனிருத் விட ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சஜஷனாக இருக்குது. அந்த அது நல்லா இருக்குது, அந்த கூஸ் பம்ஸ் தான் இருக்குது. நம்ம விக்ரமுக்கு அனிருத் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்கலாம் சஜஷன்.